வணக்கம் தமிழா. என்கிட்ட இருக்கிறது சோனி பிரேவியா சீரீஸில் வந்திருக்கிற ஒரு புது டிவி, இது கூகுள் டிவி. இது ஸோ சோனியில் வந்து X7L ஒரு புதிய சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் வந்து பல மாடல் சைஸஸ் வருது. என்கிட்ட இருக்கிறது 55-inch டிவி. இதோட விமர்சனம் இப்போ நான் வந்து பார்க்கலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தராங்கன்னு பார்ப்போம். சோனியோட டிவிகள் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சோனி வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி தராங்க. அவங்களோட ஹார்ட்வேர் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் மனத்தில் ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா வந்து அவங்க பல வருடங்களாக இருக்கிறதுனால சோனியோட டிவி அவங்களுக்கு ஆர்என்டிலாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ குவாலிட்டி வந்து நிறைய செக் பண்ணி தான் வந்து அவங்க ப்ராடக்ட் கொண்டு வராங்க. ஸோ அவங்களோட டிவி வந்து அதிகமாக இருக்கும். இந்த டிவி அப்படி தான், இந்த டிவியோட விலை வந்து 1 lakh, பல சைஸஸில் வருது. இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம் விலை வந்து எம்ஆர்பி விலை. ஸோ கடைகளில் இது வந்து ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிவியை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, யூசர் கைடு இருக்குது, வாரண்டி இருக்குது, ரிமோட் இருக்குது. ஸோ இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட் ஃபினிஷில் வந்து தந்திருக்காங்க. சோனி லைவ், நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி ஹாட் ஸ்டார், ப்ரைம் வீடியோ, யூடியூப், யூடியூப் மியூசிக்கான ஒரு டைரக்ட் கீ அக்சஸ் வந்து பட்டன் தந்திருக்காங்க. இதில் வந்து டைரெக்டாக அந்தந்த ஆப்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். கூகுள் அசிஸ்டன்ட், வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, மியூட் பட்டன் இருக்குது, டூல் பட்டன் ஒன்று தந்திருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். அப்புறம் ரிமோட்டுக்கான பேட்டரி இருக்குது, பவர் கேபிள், அப்புறம் லெக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இதை ஃபிட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக மற்ற டிவியிலலாம் 2 screw டக்குன்னு டைரெக்டாக போட்டு ஃபிட் பண்ணிடலாம். பட் இதில் வந்து இதை உள்ள சொருகி அதுக்கு பின்னாடி டிவிக்கு பின்னாடி 2 screw அப்படி போட்டு வந்து ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் நல்ல ஒரு திடமான ஒரு 2 legs தந்திருக்காங்க. ஒயர் ஆர்கனைசிங் கிளிப்பும் வந்து ஒன்று தந்திருக்காங்க, 2 இடம். ஸோ இந்த டிவியில் அவங்களோட ஹைலைட் விஷயமாக இந்த ஸ்டிக்கரில் வந்து X1 4K ப்ராசஸர், கூகுள் டிவி, 4K HDR, 4K X Reality Pro, டால்பி ஆடியோ, ALLM, ஃபீச்சர்ஸ் ஃபார் PS5, PlayStation 5, ஆப்பிள் ஏர்ப்ளே மற்றும் ஆப்பிள் ஏர் ஹோம் சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பின்பக்கம் டிசைன் வந்து இப்படி இருக்குது. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் கட்டக்கட்டமாக போட்டு ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதான் வந்து பேக் சைடு. போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AV இன்புட் இருக்குது, லேண்ட் இன்புட் இருக்குது, டிஜிட்டல் ஆடியோ ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, 2 USB போட்டு தராங்க, 2 HDMI போட்டிருக்கு. அந்த 3rd HDMI வந்து EARC மற்றும் ARC சப்போர்ட் ஓடி வருது. ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று இருக்குது. கேபிள் ஆண்டனாவும் வந்து பின்பக்கம் தராங்க. இந்த டிவியை செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து கூகுள் டிவி, நார்மல் டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் டிவியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் டிவி. இது உங்கள் கூகுள் ஹோம் ஆப்லேருந்து டைரெக்டாக ஈஸியாக நீங்கள் பேர் பண்ணிடலாம். ஒய்ஃபை எல்லாமே செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக கீ பண்ணி உங்கள் ஒய்ஃபை கூட பேர் பண்ணி செட் பண்ணலாம். இந்த பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஷ்ட் எஃபெக்டில் தந்திருக்காங்க. பட் பெசல்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ விலை கம்மியாக இப்போ வரக்கூடிய பல டிவிகளில் கூட பெசல்ஸாகவும் தராங்க. பட் இந்த டிவியில் வந்து கொஞ்சம் நோட்டபுளான பெசல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஹோம் ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ்லாம் வந்து இங்கே ரோல் இருக்குது. அப்புறம் மற்ற கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, யூடியூப் கண்டென்ட்லேருந்து புல் பண்ணி உங்களுக்கு காண்பிக்குது. பட் அந்த கண்டென்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஸோ அதாவது ப்ரைம் வீடியோ, ஹாட் ஸ்டார், டிஸ்னி, நெட்ஃப்ளிக்ஸ், அந்த கண்டென்ட் பார்க்குறதுக்கு அந்தந்த OTT சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ மேலே வந்து மூவிஸ், டிவி ஷோஸ், ஆப்ஸ், அந்த லைப்ரரின்னு செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அங்கங்கே போய் அந்தந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து கூகுள் டிவி UI. ஸோ வந்து ஒரு 10,000 மேலே டிவிக்கான ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டிவிக்கு கம்பேட்டிபிளான கேம்ஸாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் விளையாடலாம். ஸோ செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சர் மோட் வந்து ஸ்டாண்டர்ட், சினிமா, கேம், கிராஃபிக்ஸ், ஃபோட்டோ, கஸ்டம், விவிட், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விக்ஸ் தராங்க. ஸோ பிரைட்னஸ், கலர், கிளாரிட்டி, மோஷன், வீடியோ ஆப்ஷன், அந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் மோடில் கிடைக்குது. ஸோ இந்த ரிமோட்டில் வந்து டூல் பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து செட்டிங்ஸை வந்து ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸு, பிக்சர் செட்டிங்ஸு, பிக்சர் மோடு, பிரைட்னஸ்ஸு, பவர் சேவிங், ஆக்டோ பிக்சர் மோடு, வைட் மோடு, சவுண்ட் செட்டிங்ஸு, ஸ்பீக்கர்ஸ், நெட்ஒர்க், ஸோ எல்லாமே வந்து எளிதாக இந்த டூல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து X1 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்ஸில் நான் டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தேன், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு லேகும் தெரில. அதே மாதிரி மல்டிபிள் ஆப் நீங்கள் வந்து பேக் டு பேக் போகும்போது கூட எந்த லேகும் தெரில. நான் 1 weekாக யூஸ் பண்ணியிருக்கிறேன், லேக் வந்து எனக்கு தென்படல. ஸோ அதான் வந்து ஒரு சோனி டிவியோட ஒரு ஹைலைட். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல அந்த ஹார்ட்வேர் தரதுனால சில டிவியில் வந்து அவ்வளோ அப்டேட் வராது. பட் அப்படியே அப்டேட் பண்ணாலும் நீங்கள் லாங் சைக்கிளில், அதாவது ஒரு 4-5 இயர்ஸாக யூஸ் பண்ணும்போது
லாக் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மற்ற டிவியை கம்பேர் பண்ணும்போது. இந்த டிவியில் வந்து 16GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உடையது வருது, 9GB வந்து யூசர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து 4K டிவி, டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது, பிரைட்டாக பஞ்சியாக ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப்பாக இருக்குது. சோனியோட பேருக்கு உகந்த மாதிரி நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2K HDR கண்டென்ட் பார்த்தாவில் அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு வந்து பெட்டர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து இந்த 4K XDLT Pro அவங்களோட ப்ரொப்ரியேட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அப்ஸ்கேலிங் வந்து நல்லாவே இருக்குது இந்த டிவியில். லைவ் கலர்னு ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப விவிடாக உங்களுக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. மோஷன் ஃப்ளோ XR ஒரு ஃபீச்சரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான மற்றும் ஷார்ப்பான பிக்சர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வீடியோஸில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஸ்மூத்தான ஒரு கண்டென்ட் வந்து இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேம் மோடுக்கு போயிடும். ஸோ இது வந்து சீம்லெஸ்ஸாக கேம் மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் மூவிஸ் ஏதாவது மற்ற கண்டென்ட் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்டர்ட் மோடுக்கு போயிடுது. கேம்ஸ் நீங்கள் விளையாடும்போது ஆட்டோ HDR மேப்பிங் பண்ணுது. ஸோ வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கேமில் கிடைக்குது. டார்க் ஏரியாலாம் வந்து கொஞ்சம் விசிபிளாக நல்லாவே நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். ஸோ ஆட்டோ HDR மேப்பிங் வந்து உங்களுக்கு இந்த டிவியில் கிடைக்குது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டேஷன் 5 வச்சு நீங்கள் விளையாடும்போது. ஸோ இதில் வந்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது, ஸ்மார்ட் ஹோம் சப்போர்ட் இருக்குது, அலெக்சா கம்பேட்டபிள் இது, க்ரோம் கோஸ்ட் பில்டினாக வருது, ஆப்பிள் ஏர்ப்ளே சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 20W ஸ்பீக்கர் தராங்க, டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து தராங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் ஒன்று தராங்க. ஸோ வால் மவுண்ட் மோடு ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு ஸ்பீக்கருக்கு எனேபிள் பண்ணலாம். ஸோ பெட்டர் சவுண்ட் அவுட்புட் கிடைக்கும் நீங்கள் வால் மவுண்ட் பண்ணும்போது. ஸோ இதான் வந்து சோனி பிரேவியா சீரீஸில் வரக்கூடிய அந்த புதிய டிவி. இவங்களோட டிவி வந்து விலை அதிகமாக இருக்குது, காரணம் வந்து அவங்களோட பல ஹார்ட்வேர் இன்புட், அவங்களோட ஓன் X1 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து லைஃப் வந்து பெட்டராக இருக்கும், நீங்கள் 4-5 வருஷமாக யூஸ் பண்ணால் கூட லேக் இல்லாத பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் பிக்சர் குவாலிட்டி வந்து அருமையாக இருக்குது, 4K அப்ஸ்கேலிங் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நார்மல் கண்டென்ட் பார்த்தா கூட அப்ஸ்கேலிங்கில் வந்து பெட்டர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் நல்ல ஓவரால் நல்ல ஒரு டிஸ்பிளே, ஷார்ப்பாக விவிடாக நல்ல ஒரு டிஸ்பிளே தராங்க. ஸோ அவங்களோட பல டெக்னாலஜி யூஸ் பண்ணி பெட்டர் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது, சவுண்டும் நல்லாயிருக்கு. இதனால தான் உங்களோட டிவி வந்து கொஞ்சம் ப்ரீமியம் விலைக்கும் விற்கிறாங்க. ஆஃப்டர் சேல் சர்வீஸும் சோனியோடது நல்லாயிருக்கும். ஸோ சோனி டிவி பிரேவியா சீரீஸ் இதை வந்து பார்த்தீங்க, நீங்கள் என்ன டிவி யூஸ் பண்ணிக்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க மட்டும் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் பிரதேஷ் மாஜன், தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்கள்.